திருமண அழைப்பிதழ். அடடே, இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கா என்று கேட்க தோன்றும். அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. திருமண பத்திரிகைகளில் மணமக்கள் பெயருக்கு முன்னால் திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி என்றால் இந்த குடும்பத்தின் மூத்த மகள் மகனின் திருமணம் என்பது அர்த்தம். திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி என்றால் அந்த குடும்பத்தின் இளைய மகன் மகளின் திருமணமாகும். திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வி என்று பத்திரிகையில் எழுதும்போது இந்த திருமணம் நடக்கவிருக்கும் மணமக்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உள்ளனர் என்று அர்த்தம். இது எங்கள் இல்லத்தின் முதல் திருமணமாகும். எங்கள் இளைய குமாரன் குமாரிக்கு திருமண வயது வரும்பொழுது உங்கள் மகள் மகனுக்கு திருமண வயது நிரம்பி இருந்தால் எங்களிடம் வரன் கேட்டு வரலாம் என்பதை பெரியோர்கள் நினைவில் கொள்ள மறைமுகமாக தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்பதே இதன் அர்த்தம். திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி என்று பத்திரிகையில் போட்டிருந்தால் எங்கள் வீட்டில் திருமணங்கள் அனைத்தும் நடந்துவிட்டன, எங்கள் வீட்டில் இத்திருமணமே இறுதியானது, இனி எங்கள் இல்லத்தில் மணமக்கள் யாரும் இல்லை என்று பொருள்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.